வணக்கம். இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதாவது பார்த்திங்கன்னா ஆர்டரி பிளாக் வந்து இந்த மாதிரி பிளாக்கை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதாவது இது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய கஷாயம் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜுக்கு தான் பயன்படும், ரொம்ப கிரானிக்கான தேர்ட் ஸ்டேஜில் இதை வேலை செய்யாது. ஏன்னா தேர்ட் ஸ்டேஜில் அது வந்து சர்ஜரி தான். அதனால் இந்த மாதிரி அடைப்புகளை வந்து இந்த கஷாயத்தை கொண்டு எப்படி போக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கஷாயம் செய்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க. இந்த கஷாயத்தை அதாவது இது வந்து எப்படின்னா தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது வந்து ரொம்ப அனுபவத்தில் ஒரு முக்கியமான ஒரு கஷாயம் அது. இதை நாங்கள் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நல்ல சௌரியமெலாம் ஆனவங்களாம் இருக்கிறாங்க, நல்ல பலன் அளிக்கக்கூடியது. இதுக்கு ஒன்றும் பெருசாக பத்தியங்கள்லாம் ஒன்றும் கடைப்பிடிக்க வேணாம். சாதாரணமாக அந்த நோய்க்குரிய விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சா போதுமானது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக ஊன் உணவுகள் சாப்பிட்றது, கொழுப்பு சம்மந்தமான உணவை சாப்பிட்றது, இதெல்லாம் தவிர்த்துட்டு புகைப்பிடிக்கிறது, மதுபானம், இன்னும் வெவ்வேறு லாகிரி வஸ்துக்கள்லாம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அதெல்லாம் தவிர்த்துட்டு அதிகமான அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சகஜமான வாழ்க்கையில் நீங்கள் எளிமையான உணவுகளை உண்டு, அதாவது குடும்பம் வரைக்கும் நல்ல பழங்கள் காய்கறிகள்லாம் நிறையா சாப்பிட்டு அரிசி சாப்பாடை குறைச்சிக்கிட்டு மற்ற தானியங்களையும் தொடர்ந்து சாப்பிட்டு மாற்று தானியங்களை சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு உணவு கடைப்பிடிச்சி பழக்க வழக்கங்களை கடைப்பிடிச்சி இந்த கஷாயத்தை சாப்பிட்டு வந்தாலே போதுமானது. அதுக்கு பெருசாக பத்தியான்றது ஒன்றும் கிடையாது. இப்போ கஷாயம் செய்முறையை பார்ப்போம். ரொம்ப சாதாரணமாக சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரங்கள் தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நொச்சி எந்த விதமான நொச்சியாக இருந்தாலும் எடுத்துங்க, நொச்சி இலையாக எடுத்துங்க, தேவையான அளவுக்கு நொச்சி இலையை கொண்டாந்து காயை போட்டுருங்க. இந்த காயை போடுறது அப்படின்றது நிழல் காய்ச்சலாக தான் போடணும், வெயிலில் போட்டுறக்கூடாது. நிழல் காய்ச்சலாக நல்லா பொடி பொடியாக நறுக்கி நிழல் காய்ச்சலாக போட்டுருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆடதொடை இலையும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக நறுக்கி நிழல் காய்ச்சலாக போட்டுருங்க. வசம்பு ஒருவே துண்டு அந்த நேரத்தில் கஷாயம் செய்யும் போது நீங்கள் வசம்பு ஒரு துண்டு சேர்த்துக்கிட்டால் போதுமானது. மொதல் முக்கியமாக இந்த ரெண்டு இலையும் நல்லா காய போட்டுருங்க. காய போட்டு மிக்சியிலே பொடி பண்ணலாம். அப்படி மிக்சியில் பொடி பண்ணும்போது இந்த கஷாய ரூபத்தில் சாப்பிட்றதுனால ஒரு குரகுரப்பான தூளை நீங்கள் அரைச்சிக்கிட்டால் போதுமானது. இந்த குரகுரப்பான தூளை அரைச்சி எடுத்து வச்சுங்க. அதாவது இதோட வசம்பையும் சேர்த்து அரைச்சிட வேண்டாம். வசம்பு அந்த நேரத்துக்கு தான் நசுக்கி போடணும், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. வசம்பு இதோட சேர்த்திங்கன்னா மருந்து கொஞ்சம் தன்மை கெட்டு போயிடும். இந்த ஒரு நாளைக்கு எப்படியும் வந்து ஒரு நாலு டம்ளர் கஷாயம் குடிச்சாலும், அதாவது காலம்புரை மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி நோயோட தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி நாலு வேளை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா இதுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் இந்த ரெண்டும் பச்சளை கலந்த பொடியை ஒரு நாலு ஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. நாலு ஸ்பூன் போட்டு ஒரு பத்து டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. அதான் முக்கியம். ஏன்னா பத்து டம்ளர்ன்ற இடத்துல ஒரு அஞ்சு டம்ளராக சுருங்கணும். அதுக்காக ஒரு பத்து சின்ன டம்ளரில் ஒரு பத்து டம்ளர் தண்ணி அதில் விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வசம்பு துண்டு இருந்தால் போதும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம், அதிகபட்சம் ஒரு பத்து கிராம் இருந்தால் போதுமானது. அந்த வசம்பு நல்லா பொடியாக சீவி போடலாம், இல்லை நசுக்கி போடலாம், இல்லை மிக்சியில் புறவரப்பான தூளை அரைச்சி போடலாம். மிக்சியில் லேசாக அரைக்க முடியாதுங்க, நசுக்கி போட்டால் தான் மிக்சியில் அரைக்கலாம். அது மாதிரி அரைச்சி அந்த புறவரப்பான தூளை அந்த தண்ணியில் போட்டுருங்க. இது முதல் நாள் நைட்டே போட்டு ஊற வச்சிடணும். காலம்பரை இருந்துச்சு இந்த பத்து டம்ளர் தண்ணி வந்து அப்படியே சுருங்குற மாதிரி அப்படியே நீங்கள் சின்ன தீயில் அப்படியே கொதிக்க வைங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆறு டம்ளர் ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி சுருங்கினா போதுமானது. அந்த ஒரு அஞ்சு டம்ளர் கிடச்சா போதுங்க. அந்த மாதிரி பார்த்துங்க. கஷாயத்தை போட்டு நீங்கள் ஆற வச்சுருங்க. ஆற வச்சு வடிகட்டி வச்சுக்க வேண்டியது, இல்லை அப்பப்போ வடிகட்டிக்கலாம், இல்லை அப்பப்போ சூடு பண்ணி கூட சாப்பிடலாம். இது வந்து ஒரு நாள் தேவைக்குள்ள விஷயங்கள்லாம் இதை பயன்படுத்திங்க. அப்பப்போ வடிகட்டி காலம்புற விரும்பத்தில், மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடி விரும்பத்தில், சாயங்காலம் ஒரு தரம், ராத்திரி சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கஷாயம் ஒரு டம்ளர் குடிங்க. சாதாரணமாக சாப்பிட்லாம், பனக்கல்கண்டு கலந்து சாப்பிட்லாம், தேன் கலந்து சாப்பிட்லாம். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டே வந்தோம்னா எப்படிப்பட்ட பிளாக்கும் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடைகளில் தான் பார்த்திங்கன்னா இருதயம் வந்து வீங்கிறது, சரியான ஆக்சிடேஷன் ஆகாமல் உள்ளூரில் பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல், இருதயத்தோட தசை நகரங்கள் அதில் இருக்க செல்லெல்லாம் அழிவடைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது ரொம்ப பிளாக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப பிளாக் ஆகி அதுக்கப்புறம் கிளாட் ஆகிறது தான் ரொம்ப ஒரு மோசமான விஷயமாக அதில் பார்க்கப்படுது. இது எதாக இருந்தாலும் இது ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜில் இது வந்து ரொம்ப அற்புதமாக பயன்படக்கூடிய ஒரு கஷாயம். இது அனுபவத்தில் ரொம்ப நிறைய பேருக்கு பயன்பட்டுருக்கு. நம்பிக்கையை சாப்பிடுங்க, நல்ல பலன் அளிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சரக்கே கொண்டு ஒரு மூலத்துக்கு ஒரு அற்புதமான சிகிச்சை முறைகள் நான் சொல்கிறேன். நான் இதில் வந்து சரக்குகளை மட்டும் கொஞ்சம் மாற்றி சாப்பிட்ணும். அதாவது எப்படின்னா இலை இதே தாங்க,
அதே மாதிரி ஆடை தடை இலை உச்சி இலை அதே மாதிரி காயப்போட்டு வச்சுருக்கேன். காயப்போட்டு வச்சு தேவைப்படுறப்ப இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் தேவையான அளவுக்கு முதல் நாள் ராத்திரியே இதே மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அப்படி ஊற போட்டு நீங்கள் கொதிக்க வைக்க காலம்பரம் கொதிக்க வைக்கிற நேரத்தில் மட்டும் கொஞ்சோண்டு ஓமம், அதாவது ஒரு ஒரு 10 கிராம் ஓமத்தை நசுக்கி அதில் போட்டிருங்க. நாட்டு மருந்து கடையில் வந்து கருப்பு உப்பு அப்படின்னு ஒன்று வைப்பான், அதாவது பார்த்தீங்கன்னா மிக்சர்லலாம் கூட அந்த உப்பை சேர்ப்பாங்க, ஒரு மாதிரி ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல்லாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அவிச்ச முட்டையோட வாடை மாதிரி எல்லாம் அப்படி சொல்கிறாங்க, அந்த மாதிரி உள்ள ஒரு கருப்பு உப்பு. அதுக்கு சாஸ்திர பேர் வந்து கெந்தக வெடிப்பு அப்படின்னு பேர். அது சில சித்த மருத்துவர்களுக்கு தெரியும் கெந்தக வெடிப்புன்னா இந்த கருப்பு உப்பு தான் அப்படின்னு சொல்கிறது தான் அது பழக்கம். அது மிச்சரெல்லாம் போடுவாங்க நல்லா ஞாபகம், அது நாட்டு மருந்து கடையில்தான் கிடைக்கும். அந்த கருப்பு உப்பு ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த கஷாயத்தில் போட்டுற வேண்டியது. அதாவது இந்த கொதிக்க வைக்கும்போது அந்த நேரத்தில் இந்த உப்பையும் போட்டுக்க வேண்டியது. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலையும் போட்டுருங்க. போட்டு ஒரு மிளகு ஒன்று தட்டி போட்டுருங்க, அவ்வளோதாங்க சரக்கு. நீங்கள் நல்லா கொதிக்க வைக்க வேண்டியது, நல்லா கொதிக்க வச்சு ஓரளவு இந்த மாதிரி தண்ணி சத்து சுண்டுறோடனே தேவையான அளவுக்கு தண்ணி நிற்கும் போது, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 4 டம்ளர் போதும் அப்படின்ற அளவில் நிறுத்திடுங்க. இப்போ அடிக்கடி நீங்கள் செஞ்சு பழகினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பழக்கத்தில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு செஞ்சு போன இந்த கஷாயத்தை நல்லா வடிகட்டி பனங்கள் கண்டு போட்டு சாப்பிட்லாம், இல்லை தேன் கலந்து சாப்பிட்லாம், இல்லை சும்மா கூட சாப்பிட்லாம். சூடு பண்ணி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, 6 இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு டம்ளர் காலம்பர வெறும் வயதில் மதியானம் சாயந்தரம் ராத்திரி இப்படி தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட ரத்தம் பெருகி போகிற மூலமாக இருந்தாலும் சரி ரொம்ப வேகமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம். அதாவது குத்தல் வலி எரிச்சல் மலச்சிக்கல் இதோட சம்மந்தப்பட்ட ஒரு தண்ணி மாதிரி ஒரு கசிவு வடிகிறதா இருந்தாலும் சரி உடனடியாக நின்றுடுங்க. ரொம்ப ஒரு மூலத்துக்கு ரொம்ப ஒரு அற்புதமான கஷாயம். இதில் இருக்கக்கூடிய பிரதான சரக்கு வந்து 2 சரக்கு தான், அதாவது ஆடாதுறையும் நிச்சயம். அதை மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி கஷாயத்தில் போட்டுங்க. இந்த கஷாயத்தை மாற்றி சாப்பிடும்போது இருதயத்துக்கும் வேறு மாதிரி சாப்பிடும்போது மூலத்துக்கும் பயன்படுறது நல்லா கவனிங்க. இதில் வந்து ஒரு உயிர் சரக்குன்னு சொல்லக்கூடியது இந்த ஆடாதுறையும் நிச்சயம் தான். அதனால் நீங்கள் இந்த ஆடாதுறையாக நிச்சயம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கடையில் காஞ்ச பொடியெல்லாம் வாங்காதீங்க, அது அந்த அளவுக்கு ஒரு கேரண்டியாக இருக்காது. இதெல்லாம் சர்ப்ளஸாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான். அதனால் எங்கேயாவது கிராம பகுதிகளில் நகரங்களில் கூட கிடைக்குது. அது முக்கியமான அதாவது இந்த மாதிரி ஒரு இப்போ தெரிஞ்சவங்க மூலியமாக அதை பறித்து உபயோகப்படுத்தினீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.